வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சவர் தான். வணக்கம் லக்ஷ்மி ராஜன். வணக்கம் 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 டெக் தமிழா. ஸோ லக்ஷ்மி, இன்னைக்கு நம்ம ஹானர் 8 ப்ரோ வாங்கலாமா இல்ல ஒன்பிளஸ் 5 வாங்கலாமா அப்படின்னு பல பேர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிடலாம் இந்த பதிவுல. ஆமா, இது வந்து ஒரு கிளாஷ் ஆஃப் த டைட்டன்ஸ் சொல்லலாம். எப்படி கமல் படம் ரஜினிகாந்த் படம் ஒரே டைம்ல வருதோ, இப்போ விஜய் அஜித் படம் ஒரே டைம் வருதோ, அதே மாதிரி இப்போ ஹானர் 8 ப்ரோவும் ஒன்பிளஸ் 5 வந்திருக்கு. மத்தவங்க படம் எந்த படம் பாக்கலாம்னா ரெண்டு படமும் பாருங்க, சேஃபா சொல்லிரும். ஆனா போன் வாங்கும்போது ஒரு போன் தான் வாங்க முடியும். சோ உங்களுக்கு ஒர்த் த போன் இந்த ரெண்டுல என்னங்கறத இன்னைக்கு நம்ம பாக்கலாம். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்ல போனா தலையா தளபதியா? கரெக்ட், தலை தளபதி. கிரு கிரிதர், த கிரு கிரிதர், கிரு கிரிதர். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு கூடவே அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்திட்டீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்ட உடனே உங்க மொபைல நோட்டிபிகேஷன் வந்துடும். நான் ரொம்ப நாளா வந்து இந்த ஒன் பிளஸ் 5 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஹானர் 8 ப்ரோ நீங்களும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஹானர் 8 ப்ரோ ஒன் பிளஸ் 5 ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பர்சனலா எனக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த பெரிய ஸ்கிரீன் போன் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு போன். இந்த ஹானர் 8 ப்ரோல வந்து பாத்தீங்கன்னா இந்த 5.7 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப இந்த ஸ்கிரீன் சைஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அம்சம் இந்த போன்ல. டிசைன் பாத்தீங்கன்னா இந்த பெரிய 5.7 இன்ச் ஸ்கிரீன் இருக்கு, இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப தின்னாக இந்த போனை பண்ணிருக்காங்க. சோ நீங்க கையில எடுக்கும் போதே அந்த போனை நான் ஃபர்ஸ்ட் நான் வீட்டுக்கு கொண்டு வந்த டேபிள் வச்சிருந்தேன். அப்ப என் ஒய்ஃப் ஆபீஸ்ல இருந்து வந்தா அதை பார்த்த உடனே என்ன சொன்ன முதல் விஷயம், இந்த போன் யாருதான் அம்மா, நான் இப்பதான் ரிவ்யூ பண்ணிருக்கு, நான் ஆரம்பிக்கவே இல்லை, இன்னும் போனால இப்ப தர முடியாதுன்னு சொன்னேன். சோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பிடிக்கும்படியான ஒரு நல்ல ஒரு டிஃபரெண்டான ஒரு டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. 6.95 mm திக்னஸ் தான் இந்த போன்ல இருக்கு, 4000 mAh பேட்டரி இருக்கு, 5.7 இன்ச் டிஸ்பிளே இருக்கு. எல்லாம் சேர்த்து வேணா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நேரோவான ஒரு போன். வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் கூட ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. 180 கிராம் கிட்ட இருந்தா கூட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா அருமையா இருக்கு. சோ நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கு எனக்கு இந்த பெரிய போன்ல இது நல்லா இருக்கு. ஸ்லிப்பரியா இருக்கா? ஏன் பொதுவாக என் போன்ல இருந்து என் கையில இருந்து ஒரு போன கீழே சீக்கிரம் விழாது, அப்படியே கண்டினியூ ஆகுது. சோ அந்த பார்த்து எனக்கு ஸ்லிப்பரியா இருக்க மாதிரி எனக்கு தோணல, கைக்கு நல்லாவே இருக்கு. சோ ஒன் பிளஸ் 5 பாத்தீங்கன்னா எல்லாரும் மனசுல இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இது வந்து ஐபோன் மாதிரி இருக்கா, ஐபோன் மாதிரி இருக்கான்னு நிறைய பேர் சொன்னாங்க. இந்த கேமராட லொகேஷன் வேணா ஐபோன் மாதிரி இருக்கலாம், பட் மித்தபடிக்கு இந்த ஹரிசான் லைன் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அதனாலே வந்து பேக் வந்து ரொம்ப கர்வ்டா இருக்கு. ஆமா, ஸோ அந்த கர்வ்டு ஃபீல் நீங்க, நான் ஐபோன் 7 பிளஸையும் எடுத்து பார்த்துட்டேன், இதே ரெண்டையும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ யூஸ் பண்ணி பார்த்ததுல ஐபோன் 7 பிளஸ் வந்து நீங்க சொல்ல போனா ஹானர் 8 ப்ரோ கூட ஐபோன் மாதிரி சொல்லலாம். ஏன்னா அதே வெயிட், அதே சைஸ், அந்த ஃபார்ம் ஃபேக்டர் வந்து ஹானர் 8 ப்ரோ ஒத்து போகுது. கேமரா லொகேஷன் மட்டும் பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ் 5 வந்து இருந்தாலும் இந்த காப்பின்னு சொல்லதெல்லாம் வந்து ஒரு போனை வச்சு மனுஷன் என்னதான் பண்ணுவாங்க இல்லையா, ஸ்கொயரா தான் பண்ண முடியும். ஒரு ரெண்டு கேமரா இருந்தா இந்த கார்னர்ல வைக்கலாம், இந்த கார்னர்ல வைக்கலாம். சோ எந்த கார்னர்ல வச்சாலும் இந்த ஒரு போனை பத்தி நம்ம கம்பேர் பண்ணலாம். சோ காப்பி சொல்றதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இந்த ஆப்பிள் ஃபேன்ஸ் கொண்டு உருவாக்கி உள்ள ஒரு விஷயம் சொல்லலாம். பட் காப்பி எல்லாம் இல்ல, டிசைன் கைக்கு அடக்கமா இருக்கா, டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டிசைன் வந்து நான் இது வந்து 5.5 இன்ச் போன். சோ நேரோவா இருக்கு, பெசல்ஸ் ரொம்ப தின்னா பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பண்ண இருந்த போன்ஸோட பெசல்ஸ் ரொம்ப தின்னா இருக்கு. கையில யூஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஃபுல்லா ஒரு கையில பிடிச்சிக்கலாம், அவ்வளவு அடக்கமா இருக்கு. கொஞ்சம் ஸ்லிப்பரியா இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்தது. இந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. பட் எனிவே இந்த போன்லாம் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுவோம். ஆமா, இப்ப இருந்தாலும் ஒரு இந்த அளவுக்கு இந்த விலை போட்டு நம்ம போன் வாங்கும்போது எதுக்கும் நீங்க கேஸ் போட்டு வைக்கிறது நல்லதுதான். ஆனா டிசைன் பத்தி நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன கேட்டீங்கன்னா ஹானர் 8 எல்லாம் நல்லாவே பண்ணிருக்காங்க. ஒன் பிளஸ் 5 வந்து பாக்குறதுக்கு இன்னும் மத்த போன்கள் மாதிரிதான் இருக்கு, ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக எல்லாம் ஒண்ணு பண்ணல. ஆனா அந்த ரொம்ப ஸ்லிம் ஃபேக்டரோடி ஒரு நல்ல ஒரு பினிஷ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் நம்புறேன் ஹானர் 8 ப்ரோ. சொல்ல விஷயம் என்னன்னா ஹானர் 8 ப்ரோ நான் வச்சிருந்தது ப்ளூ கலர். ஆமா, சோ நான் அந்த ப்ளூ கலர் எடுத்துட்டு போனப்போ எல்லாரும் பாத்தீங்கன்னா ஆபீஸ்லயும் சரி எங்க போனாலும் சரி இது என்ன போன் என்ன போன் கேட்பாங்க. அதே மாதிரி ஒன் பிளஸ் 5 ஒரு மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், பிளாக் கலர் தான். எங்க எடுத்துட்டு போனாலும் யாருக்குமே கண்டுக்கவே இல்லை, இது ஒரு போனா கூட கண்டுக்கல. பாவப்பட்ட ஜீவன் மாதிரி யாரும் கண்டுக்காத போனா போயிடுச்சு. பட் அவ்வளவுக்கு டிசைன் வந்து ஹெட் ஆனு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சோ அவ்வளவு அந்த அவ்வளவு டிசைன் நல்லா இருக்கு ஹானர் 8 ப்ரோல. ஆமா, சோ அடுத்து வந்து டிஸ்பிளே. டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா அந்த 8 ப்ரோல வந்து 2K ரெசல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு ஒரு டிஸ்பிளேஸ் எல்லாம் அமலோட் ஸ்கிரீன் எல்லாம் இல்ல, ஆனாலும் நீங்க அந்த கேம் விளையாடும் போது நீங்க கேமரால நீங்க போட்டோ எடுத்து இந்த ஸ்கிரீன்ல பார்க்கும் போது எஸ்ட்ராவாக ரொம்ப அருமையா இருக்கு. ஒன் பிளஸ் 5 வந்து இவங்க 2K எல்லாம் போகல,
இன்னும் வந்து ஹெச்டில தான் இருக்காங்க. பட் ஆமோலெட் ஸ்கிரீன் டெக்ஸ்ட் அப்புறம் இமேஜஸ் பாக்குறது நல்லா கிறிஸ்பா ஷார்ப்பா இருக்கு, எல்லா லைட்டிங் கண்டிஷன்ஸ்லயும் பாக்குறதுக்கு கிளியரா இருக்கு. சோ இதுல 2K இருந்திருந்தா நல்லா இருக்கும், பட் 2K இல்லாதனால ஒரு பெருசா கம்ப்ளைனிங் ஃபேக்டர்னு சொல்ல முடியாதனால. ஆமா சார், டிஸ்பிளே வந்து கிட்டத்தட்ட ஒன்றுதான், ஆனா அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்க, இதுல வந்து 2K டிஸ்பிளே இருக்கு. ஆமா, இதுல இதை டெஸ்ட் பண்றதுக்காக அந்த காட் ஆஃப் ரோம் கேம் விளையாட ஆரம்பிச்சேன். அது அந்த டிஸ்பிளேல அந்த கேம் அவ்வளவு பிடிச்சு போய் இந்த கேம் ஃபுல்லா லெவல்ல எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அவ்வளவு அவரு ஆபீஸ்ல போனாலும் அதான் விளையாடி இருக்காரு, வீட்லயும் அதான் விளையாடி இருக்காரு. அப்படி போகுது அவரு கதை. ஸ்பெசிபிகேஷன்ஸ் படி பார்த்தோம்னு வச்சுங்களேன், எல்லாரும் கேட்பாங்க கிரின் 960 என்ன அப்படின்னு, கிரின் 960 வந்து எப்படிப்பட்ட ப்ராசஸர் அப்படின்னு கேட்பாங்க. சோ கிரின் 960 வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்னாப் டிராகன் 821 ஒத்துன ஒரு ப்ராசஸர். நான் என்ன கேட்டா வந்து 821-835 இடையில உள்ள ஒரு ப்ராசஸர் சொல்லலாம் இந்த கிரின். ஆனா 16 nanometer டிரான்சிஸ்டர் அது, இது வந்து 10 nanometer பண்ணிருக்காங்க ஸ்னாப் டிராகன் 835. சோ ஹீட் சுத்தமா ஆகல, அது ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒன் பிளஸ் பை விளையாடினாலும் விளையாட எந்த மாதிரி கேம்ஸ் விளையாடினாலும் சரி, எவ்வளவு நேரம் விளையாடினாலும் சரி, ஹீட்டே ஆகவே மாட்டேங்குது. கொஞ்சம் கூட ஹீட் ஆகல, 1 degree கூட ஹீட் இன்க்ரீஸ் ஆகல. அவ்வளவுக்கு சார்ஜ் ஏஜி எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, ஹீட் இன்க்ரீஸே ஆகல. ப்ரோ கொஞ்சம் ஹீட்டிங் ஆகுது, பட் இதோட அட்வான்டேஜ் எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த பெரிய ஸ்கிரீன்ல வந்து கேமிங் விளையாடுறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. கேமிங் விளையாடும் போது பாத்தீங்கன்னா இதுல வந்து உல்கன் ஏபிஎஸ் சப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சோ அது வந்து கேமிங்க்கு வந்த ஒரு அடிஷன். சோ கிராபிக்ஸ் ரெண்டரிங் ரொம்ப அருமையா இருக்கு. 835 விட எனக்கு இந்த கிராபிக் ரெண்டரிங் இதுல நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதுலயும் உல்கன் ஏபிஎஸ் சப்போர்ட் இருக்கு, பட் ஃபுல் சப்போர்ட் 100% சப்போர்ட் வந்து ஆனரிட். சோ மைனர் டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த 8 ப்ரோல தெரியுது. கேமிங்ல வந்து ரெண்டுமே நல்ல கேமிங் விளையாடுது, ஃப்ளூயிடா எல்லாம் விளையாடுது. ஆனா ஒரு பாயிண்ட் கூட வந்து இந்த 8 ப்ரோல எனக்கு இருக்கா என்னோட அபிப்பிராயம். ஆண்ட்ராய்ட் 7.1 தானே ஓடிட்டு இருக்கு, பட் ஆனா ஒன் பிளஸ்ல வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சாப்ட்வேர் பொறுத்த மட்டும் எனக்கு இந்த ஒன் பிளஸ் ஆக்சிஜன் ஓஎஸ் ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அம்சங்கள் பாத்தீங்கன்னா ஹானர் 8 ப்ரோ நிறைய இருக்கு. சோ இந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வந்து குறவா இருக்கும், ஆனா ஃபாஸ்டா இருக்கும், ஆனா ஃபீச்சர்ஸ் வந்து இருக்காது. 8 ப்ரோல வந்து ஹோவேயோட ஓன் இஎம்இஐ 5.1 ரன் ஆகுது. சோ வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. சோ நம்ம ஒரு போன் எடுத்தா நம்ம நோண்டிட்டே இருக்கலாம், அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படி பாத்துட்டே இருக்கலாம். சோ ஃபீச்சர் ரிச் வந்து இந்த ஹானர் 8 ப்ரோல. சோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து கேமராலயும் கேரி ஃபார்வர்டா இருக்கு இல்லையா? ஆமா. சோ கேமரா பத்தி பாத்தீங்கன்னா, நைட் ஃபுல்லா நம்ம டெல்லியில இருந்துட்டு பல போட்டோஸ் எடுத்தோம். கேமரா இந்த ரெண்டு போனையும் கம்பேர் பண்றதுக்காக பல போட்டோஸ் எடுத்து பார்த்தோம். சோ எடுத்து பார்த்ததுல கேமராடைய குவாலிட்டி, பிக்சரோட குவாலிட்டி ரெண்டும் ஓரளவுக்கு சமமா தான் இருக்கு. பட் அந்த கேமரா எடுக்கிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ஹானர் 8 ப்ரோல நிறைய இருக்கு. நிறைய ப்ரீசெட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ப்ரொபஷனல் போட்டோகிராஃபர் கிரி மாதிரி ஒரு ப்ரொபஷனல் போட்டோகிராஃபர் இல்லாம நம்மள மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு போட்டோகிராஃபரா இருந்தீங்கன்னா, போன் எடுத்தோமா ப்ரீசெட் மோடுக்கு போனோமா ஒரு கிளிக் பண்ணி அழகா அட்டகாசமா போட்டோ எடுத்துட்டு போலாம். லைட் பெயிண்டிங் எல்லாம் அருமையாக இந்த போன்ல வருது. சூப்பரா எடுக்குது, லோ லைட்ல கொஞ்சம் நாய்ஸ் அதிகமா இருக்கு, பட் இருந்தாலுமே கேமரா எரர் அந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரியல. நல்லா அருமையா இருக்கு கேமரா. அந்த போக்கே பேக்ரவுண்ட் போக்கே எஃபெக்ட் கூட ரெண்டுலயுமே வந்து ஈக்குவலா வருது, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. கேமராவில இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் ஹானர் 8 ப்ரோக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். முன்னொன்னு இந்த நைட்ல வந்து லோ லைட்ல எடுக்கிற எக்ஸ்ட்ரா ஷார்ப்னஸ், அது வந்து அட்வான்டேஜ். சாதாரணமா போன் வந்து டே லைட்ல எல்லா போனுமே நல்லா எடுக்கும், அந்த 8 நைட்ல தான் தடுமாறும். அந்த நைட்டுக்கு வந்து இந்த 8 ப்ரோ வந்து ரொம்ப லோ லைட்ல ரொம்ப அருமையாக ஹேண்டில் ஆகுது. டீடைலாக கேமரா பத்தி ஒரு தனியாக ஒரு பதிவு. அப்புறம் வந்து முக்கியமான மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் வந்து பேட்டரி. சோ ஹானர் 8 ப்ரோல வந்து 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, ஒன் பிளஸ் 5ல 3300 mAh பேட்டரி. ஆனா ஒன் பிளஸ் 5ஓட மகத்தான ஒரு ஒரு பெரிய பலம், மிகப்பெரிய பலம் வந்து இந்த டேஷ் சார்ஜர். ஆமா, டேஷ் பவர். ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 45 minutesலயே வந்து ஃபுல் பேட்டரி சார்ஜ் ஆயிருது. 30ல இருந்து 100% வரைக்கும் ஒரு 45 minutesல சார்ஜ் ஆயிருது. நீங்க வெளியே போறீங்க அவசரமா போறீங்கன்னா கூட நீங்க ஒரு 10 நிமிஷம் நீங்க சார்ஜ் பண்ணா கூட உங்களுக்கு தாக்கு பிடிக்கும் கொஞ்சம் நாள் கொஞ்ச நேரத்துக்கு. சோ 10 நிமிஷம் போட்டு ஒரு 30-40% போயிருது இல்லையா? ஆமா, அதுலயும் வந்து அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து ஹீட் ஆகல, போன் சுத்தமா ஹீட் ஆகல, சார்ஜர் மட்டும் தான் ஹீட் ஆகும். அவ்வளவு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா அந்த சர்க்கியூட் எல்லாமே அவங்க வந்து அந்த சார்ஜர்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ அது வந்து ஒரு மிகத்தான மகத்தான ஒரு அட்வான்டேஜ் இந்த ஒன் பிளஸ் 5க்கு. இதுல ஃபாஸ்ட் சார்ஜ் இருக்கு, பட் ரெகுலரான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜ். பிராக்டிக்கலா நம்ம யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா
ஒரு காலில் நீங்கள் சார்ஜ் பண்ணீங்கன்னா நைட் வரைக்கும் அது போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு 2K ரெசல்யூஷன் இருக்கிறதுனால அது வந்து பவர் நிறைய ட்ரைன் ஆகும். பட் இருந்தால் கூட இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு பேட்டரி லைஃப் இதில் கொண்டு வந்துருக்காங்க. இது வந்து ஸ்னாப் ட்ராகன் 835 ரொம்ப ஒரு பவர் ஐ மீன் பவர் சேவிங் ஒரு ப்ராசஸர். 2K ரெசல்யூஷன் கிடையாது, HD ரெசல்யூஷன் தான், சின்ன ரெசல்யூஷன் தான், டிஸ்பிளே தான், இதோட சின்ன டிஸ்பிளே தான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இதுக்கு இணையான பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு நாள் கிட்டே இதுவும் வருது. பட் ஒரு நாள் கிட்டே இருந்தாலும் நீங்கள் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறப்போ ஒரு 30-35 மினிட்ஸ் நீங்கள் சார்ஜ் விட்டாலே போதும், செல்லுன்னு உங்களுக்கு 1 டேக்கான சார்ஜ் உங்களுக்கு கிடைச்சிருது. ஸோ ஓவராலாக முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் ப்ரைஸ். ஆமாம், ப்ரைஸ். இந்த ஃபோன் வந்து ஹானர் 8 ப்ரோ வந்து 30,000 கிடைக்குது. ஆமாம், இது வந்து 6GB வேரியன்ட். ஏன்னா இந்த ரெண்டுமே 6GB வேரியன்ட் தான். இந்த மொபைலோட 6GB வேரியன்ட் பாத்தீங்கன்னா 33,000 கிடைக்குது. ஸோ 3,000 கூட இந்த மொபைல், ஆனா டேஷ் சார்ஜிங் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அதுல வந்து உங்களுக்கு 2K ரெசல்யூஷன் இதுல எல்லாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்பில் ஸ்டோரேஜ் வந்து 128GB கரெக்ட், அதுல வந்து 64GB. ஆமா, 6GB வேரியன்ட்ல வெறும் 64GB தான். 8GB வேரியன்ட்ல 128 கிடைக்குது, பட் ஆனா அது 38,000. ஸோ வந்து 30,000 2K ரெசல்யூஷன் கிடைக்குது, 128GB ஸ்டோரேஜ் இருக்கு, மைக்ரோ எஸ்டி கார்டு தேவை அதிகம் எனக்கு காணாது. இன்னும் எனக்கு வேணும்னா மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட் கூட இருக்கு, ஃபீச்சர்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க, கேமரா தெரித்தனமாக இருக்கு. ஸோ அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது எனக்கு பிடித்த ஒரு பெரிய ஸ்க்ரீன் வேறு இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் பார்க்கும்போது என்னோட சாய்ஸ் வந்து இந்த ஹானர் 8 ப்ரோ. ஆமாம், ஸோ நான் ரெண்டு ஃபோன் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல எந்த விதமான பயாஸும் இல்லாமல் நான் சொல்லுவேன் ஹானர் 8 ப்ரோ தான் எனக்கும் பிடிச்சிருக்கு. ஏன்னா பல அட்வான்டேஜ், முக்கியமாக ப்ரைஸ் அட்வான்டேஜ் எல்லாமே ஹானர் 8 ப்ரோவில் தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஒன் பிளஸ் ஃபைவ் எந்த வித எதுக்குலையும் சலச்ச ஃபோன் கிடையாது. உங்களுக்கு வந்து கிளீன் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ், வேற எந்த விதமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் எனக்கு தேவை கிடையாது, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வேணும், சூப்பரான ஒரு போன் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒன் பிளஸ் ஃபைவ் வாங்கலாம். பிரைஸ் ரேஞ்சுக்கு ரெண்டுமே நல்ல ஒரு போன் தான். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அட்வான்டேஜ் இந்த போனுக்கு இருக்கு. சோ இதுதான் எங்களுடைய தீர்ப்பு. ஆமா, சோ நாட்டாம தீர்ப்பு என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் வந்து இந்த பிளாக்ஷிப் கில்லர கில் பண்ணக்கூடிய போன் வந்து இந்த 8 ப்ரோ. சோ இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கிரிசொன்னாசேரி மற்றும் டெக் டைம்ல ரெண்டு சேனலையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுனாலதான் இப்ப ரெண்டு சேனல் கிட்டத்தட்ட 50,000 லக்ஷ்மி ரஜன் தாண்டிட்டா நம்ம நாம லக்ஷ்மி ரஜன் நைட்டு வந்துருவாரு நினைக்கிறேன். சோ எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. சோ அடுத்த பதிவில் உங்களை சீக்கிரம் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் கிரிதர், லக்ஷ்மி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு, வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் கிரிதர். கிரிதர்